வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முழுவதும் உடைந்து விட்டேன் ஆனால் மீண்டு வருவேன். அறுவை சிகிச்சைக்கு பிறகு விஜே அஞ்சனா போட்ட எமோஷ்னலான பதிவு இப்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க, அவங்களுடைய உடல்நலத்துக்கு என்னாச்சு, இப்போது எதற்கு இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னு பல்வேறு செய்திகள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல தொகுப்பாளர் விஜே அஞ்சனாவின் இன்ஸ்டாகிராம் பதிவு தான் இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை சேர்த்து வைத்திருப்பவங்க தான் சன் மியூசிக்கில் விஜே அஞ்சனா. இவங்க பிரபல சன் மியூசிக் தொலைக்காட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பாளினியாக வளம் வந்தாங்க. சன் மியூசிக் என்று சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகத்தில் வருவது அஞ்சனா ரங்கநாதன் அவங்க தான். இதனைத் தொடர்ந்து சின்னத்திரை ரியாலிட்டி ஷோ மற்றும் காமெடி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்தாங்க. மக்களை கவரும் பேச்சால் திரைப்படங்களில் இசை வெளியீட்டு விழா, படத்தின் ப்ரோமோஷன் உள்ளிட்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தாங்க. இதனிடையே சின்னத்திரை மிகவும் பிரபலமான விஜயவாக வளம் வந்த இவங்க கடந்த 2016 நடிகர் சந்திரன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதல் ஜோடிக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. நடிகர் சந்திரன் யார் என்று கேட்டால், இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கிய கயல் படத்தில் கதாநாயகனாக நடித்தது மூலம் பிரபலமானார். இவர் நடித்த முதல் திரைப்படத்திலே பல அறிமுக நாயகன் விருதுகளையும் பெற்றிருந்தார். இந்த படத்துக்கு பின்பு இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் பார்ட்டி என்ற படத்திலும் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இருப்பினும் அந்த படம் சில காரணங்களாக இன்னும் வெளியாகாமவே இருந்து வந்துள்ளது. அதற்கு பிறகு சந்திரன் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தற்போது ஹாட் ஸ்டாரில் யோகி பாபு நடிப்பில் வெளியான சட்னி சாம்பார் வெப்சீரிஸில் சந்திரன் நடித்திருக்கிறாரு. திருமணத்துக்கு பிறகு சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலே பிரேக் எடுத்துக்கொண்ட விஜே அஞ்சனா தற்போது மீண்டும் தொகுப்பாளினியாக கலைக்கு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க எப்போதுமே சமூக வலைதளங்களை ஆக்டிவாக இருக்காங்க. புகைப்படங்கள் வீடியோங்கள் அப்போது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வருவாங்க. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் இருக்கும் 1.4 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க. சமீபத்தில் அஞ்சனா வெளியிட்ட வீடியோ தான் இணையதளத்தில் ரசிகர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்ஜரிக்கு பிறகு மனதளவில் தளர்ந்து விட்டேன் என்று குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தாங்க. வீட்டில் கவனக்குறைவால் விழுந்து விட்டேன், ஜிம்மிற்கு அனைத்து வேலைகளும் நின்று விட்டன என, அதில் வழிகளோடு இந்த பயணத்திற்கு மீண்டு வருவேன், நான் குணமாக குறைந்து 6 வாரங்களுக்கு மேலாகும், குறிப்பாக காயத்திலிருந்து முழுமையாக மீண்டு வர 1 வருடத்துக்கு மேலாகும், முழுவதுமாக உடைந்து விட்டேன், ஆனால் பரவாயில்ல, இது ஒன்றும் முடிவு கிடையாது என்று என்னிடம் நானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று கேப்சனோடு அறுவை சிகிச்சைக்கு செல்லும் முன் எடுத்துக்கொண்ட வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது அஞ்சனாவின் இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.